Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் தெருநாய்களை பிடிக்க வலியுறுத்தி மூதாட்டி ஒருவர் தனி ஆளாக சாலை மறியலில் ஈடுபட்டார். கொங்கரை மாம்பட்டு கிராமத்தில் வசிக்கும் மூதாட்டி பஞ்சாட்சர அம்பாள் தங்கள் பகுதியில் சுற்றி திரியும் தெருநாய்களை பிடிக்க கோரி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். ஆனால் மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த மூதாட்டி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே கயிற்றை கட்டி மறியலில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மதுரவயலில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து வட்டாட்சியரை முற்றுகையிட்டு குடியிருப்பு வாசிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரவயல் ராஜீவ்காந்தி நகரில் 40 அடியில் இருந்த பாதை தற்போது 20 அடி மட்டுமே உள்ளதாகவும் சாலை இடத்தை அப்பகுதியினர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் கூறி நிலத்தை அளவிட வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் வருகை தந்தனர். இதனை கண்ட அப்பகுதி வாசிகள் ஆக்கிரமிப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் போலீசாரின் பாதுகாப்புடன் நில அளவை பணி நடைபெற்றது. கரூர் அருகே நண்பர்களுடன் விளையாடச் சென்ற 9ஆம் வகுப்பு சிறுவன் கல்குவாரி குட்டையில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். ஆலம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவரின் மகன் ராகுல் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் விடுமுறை என்பதால் நண்பர்களுடன் சேர்ந்து ஆத்தூர் பெரும்பாறை என்ற இடத்தில் உள்ள பழைய கைவிடப்பட்ட கல்குவாரியில் தேங்கி கிடந்த தண்ணீரில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக தண்ணீரில் மூழ்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தகவலின் பேரில் தீயணைப்பு மீட்புப் படை வீரர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சிறுவனின் உடலை மீட்டனர். வேலூரில் பாதாள சாக்கடை பைப் லைனில் அடைப்பு ஏற்பட்டதால் கழிவுநீர் வெளியேறி சாலையில் குளம் போல தேங்கி நிற்கின்றது. தோட்டப்பாளைய பகுதியில் உள்ள வேலூர் காட்பாடி சாலையில் பாதாள சாக்கடை பைப் லைனில் அடைப்பு ஏற்பட்டு மழை நீரோடு கழிவுநீரும் சேர்ந்து சாலையில் வெளியேறி குளம் போல் தேங்கி நிற்கின்றது. இதனால் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியடைந்தனர். அதேபோல் வேலூர் தெற்கு காவல் நிலையம் அருகே கழிவுநீர் கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பின் காரணமாக ஆரணி சாலையில் மழைநீருடன் சேர்ந்து கழிவுநீரும் வெளியேறி சாலையில் தேங்கி நின்றது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கழிவுநீர் கால்வாய்களை முறையாக பராமரிப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.